சூப்பராக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். முள்ளங்கி சப்பாத்தி செய்ய போகிறேங்க. உப்பு சேர்த்து கோதுமை மாவு பிசைஞ்சுக்கிறேங்க. முள்ளங்கி துருவியாச்சு. அதுக்கு தேவையானது வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை. மிளகு சேர்த்திடலாம். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கினது. முள்ளங்கி சேர்த்திடலாம். இதில் சேர்த்திடலாம். முள்ளங்கி வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஆறட்டும். இதை சேர்த்து ஸ்டப் பண்ணிக்கலாம். ஸ்டப்புடு முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் வெஜிடபிள் குருமா. சூப்பராக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.